சுத்தி தேம்பி அலறாளே ஐயோ இதுக்கு தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிருந்தா இன்னைக்கு உனக்கு என்ன ஏற்பட்டிருக்குமா நான் உன்னை எப்படி எல்லாம் வச்சு வாழ்ந்திருப்பேன் உன் கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர விட்டுப்புனா போன் கெட்டு போயிடு நீ அவனை டைவர்ஸ் பண்ணு நான் உன்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன் மாமா நீங்க நினைக்கிற மாதிரி என் வீட்டுக்காரர் இல்ல அவர் ரொம்ப நல்லவர் அவர் நல்லவண்ணா நீ எதுக்கு வெம்பி வெம்பி அழுகுற கரங்க ஏன்டா என் பேச்சு அழுகுது அவகிட்ட ஏதோ வம்பு பண்ணியா அட என்னையா ஏயா நோடி நோடி கேட்டிட்டு இருக்கீங்க பக்கத்துல இருக்கற அவளை கேளுங்க ஏமா அடற தாத்தா எனக்கு என் மாமாவுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆச்சுனா என் மாமாவ பூச்சட்டி எடுக்க வைக்கிறேன் வேண்டி நீ பொங்கி பொங்கி அலறதுக்கு பூச்சட்டி எடுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அது வந்து மாமா வேண்டிக்கிட்டபடி பூச்சட்டி எடுக்காததால தூக்கத்துல கெட்ட கெட்ட கனவுலாம் வருது அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஓ பாசமுடா கரங்க மாமா அந்த பையட்ட சொல்லி அம்மனுக்கு பூச்சட்டி எடுக்க சொல்லு அதோ பிரதரே வந்தார் நீங்களே சொல்லுங்க என்ன தாத்தா நான் தான் அவங்க கூட பேச மாட்டேன் உங்களுக்கு தெரியும்ல நீயே அவங்க கிட்ட சொல்லி அம்மனுக்கு பூச்சட்டி எடுக்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி சொல்லு போ ஆ பிரதர் உனக்கு இந்துவுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டா நீ பூச்சட்டி எடுக்கறதா இந்து வேண்டி இருக்கா போய் எடு பூச்சட்டி தானே எடுத்தா போச்சு போ பூச்சட்டினா என்னன்னு தெரியுமா என்ன சட்டிக்குள்ள பூ வச்சு கொடுப்பாங்க அவ்வளவுதானே சிம்பிள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஆமா சரிங்க பிரதர் நாளைக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு கை ரெடி பண்ணி வைங்க எதுக்கு நாளைக்கு தெரிய நீ என்னமோ பெரிய புத்திசாலி என்ன கண்ணாபினா மாட்டி விட போறேன்னு பார்த்தா பூச்சட்டி பூச்சட்டி பாருங்க This is பூச்சட்டி இது தந்தூரி அடுப்பு இந்த பூசாரி பூச்சட்டி கொண்டு வாயா எங்க லாங்குவேஜ்ல இதுதான் பூச்சட்டி பேசாம கையில வாங்க காலை இத கையில தூக்குனா கை வந்துடும் பாருங்க மாலை போட்டாச்சு கழுத்துல இறங்கியாச்சு ஆத்தாவ மனசுல நினைச்சிட்டு சட்டிய வாங்க காலை சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் தீ குச்சி கூட கொளுத்தது கிடையாது இந்த விளையாட்டுக்கு நான் பாருங்க அதே சின்ன வயசு இப்ப பெரிய வயசு சட்டி வாங்க இதோ பூசாரி சட்டி கையில குடியா அருள் வராத ஒருத்தர் கிட்ட எப்படிங்க கையில பூச்சட்டி கொடுக்கிறது இதோ பீசா எனக்கு அருள் வராது பிரதர் பிரதர் மஞ்ச தண்ணிய தெளிச்ச ஆடு மாதிரி உடம்பு ஒரு குரு குலுக்கி தலைய ஒரு ஆட்டு ஆட்டுங்க அருள் வந்துருச்சுன்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன் ஐயோ எனக்கு அருள் வராது வரணும் ஐயோ வரவே வராது வந்தே ஆகணும் வர வேண்டாம் அருள் வந்துருச்சு சட்டிய குடுங்க ஆத்தா இப்படி எல்லாம் கத்த கூடாது தப்பு இந்த சாதாரண நெருப்பு ஆத்தாவை என்ன பண்ணும் இந்த நெருப்பெல்லாம் ஆத்தாவுக்கு ஐஸ் கட்டி மாதிரி இல்லையா ஆத்தா இப்படி எல்லாம் குதிக்க கூடாது ஏய் காலிங்க பிரதர் என்ன மரியாதை எல்லாம் பேசுறீங்க நான் ஆத்தா பேசுறேன்டா ஆத்தாவா என்ன ஆத்தா எதுக்கு ஆத்தா கூப்பிட்டீங்க கைய நீட்டுடா எதுக்கு ஆத்தா கைய நீட்டணும் கேள்வி கேட்காம கைய நீட்டுடா ஆத்தா சத்து சபையில எல்லாம் கேள்வி கேக்குறாங்க நான் கேட்க கூடாதா ஆத்தா நீட்டிட்டு கேளுடா சரி ஆத்தா இந்த ஆத்தா ஐயோ 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 நீங்களா வந்து சாப்பிட மாட்டீங்களா உங்களை வந்து ஒரு ஆள் கூப்பிடணுமா வந்து சாப்பிடுங்க பிரதர் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா நோ புருஷனும் பொண்டாட்டி அன்பா பழகுற மாதிரி தெரியலையே எங்களுக்குள்ள ஏதோ சண்டை நினைச்சுக்கிட்டீங்களா காலே நோ 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 அவங்களுக்கு என் மேல ஒரு வெறித்தனமான அன்பு டாட் மை சன் மா போலாம் ஹாய் டாட் எங்க போலாம் வா வீட்டுக்கு போலாம் யோ எங்க வர்றது இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்த மாமா பார்த்தார்னா என்ன லெஃப்ட்ல விடுவாரு ஒண்ணு ரைட்ல விடுவாரு யோ என்ன மூஞ்சி வச்சு இந்த வீட்டுக்கு வந்த இந்த வீட்டுக்கு வரதுக்கு வேற மூஞ்சி மாட்டி வர முடியும் உங்க டென்னடா பேச்சே ராஜா கல்யாணம் முடிஞ்சுன சம்பிரதாயத்துக்கு 4 நாள் இங்க இருப்பீன்னு பார்த்தா நீ பர்மனெண்டா இங்க டேரா போட்டியே வா வீட்டுக்கு போலாம் ஓகே டாட் நோ நான் வர மாட்டேன் நான் ஒண்ணு இந்த வீட்ல உங்க பையனா இல்ல தாத்தாவோட பேரனா இங்க தங்கி இருக்கேன் டேய் அப்பதான் சொல்றாரு இல்ல நாங்க என்ன உன தனியா வர சொல்றோம் இந்துவியும் கூட்டிட்டு வா நம்ம வீட்ல சந்தோஷமா இருங்க நான் ஒண்ணு இந்துக்காக இங்க இல்ல தாத்தாக்காக இருக்கேன் அவருக்கு உடம்பு சரியில்ல அவர் விட்டு நான் எப்படி வர முடியும் இந்த பார் நம்ம பாரம்பரியலயே வீட்டோட மாப்பிளைய உட்கார்ந்து சாப்பிட்டு யாருக்குமே பழம் கிடையாது ஆட்டங்க அங்கே ப்ளீஸ் ஒன் மோர் எங்க பாரம்பரியலயே வீட்டோட மாப்பிளைய உட்கார்ந்து சாப்பிட்டு யாருக்குமே பழம் கிடையாது அப்படிங்களா ஆமா எங்க மாமா உன்ன உடனே புடிச்சு கேட்டுக்கு வெளிய கொண்டு போய் தள்ளாரே நச்சுன்னு உணர்ந்து குடுகுன்னு எந்திரிச்சு ஓடனிய அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டியா வெளியில உட்காந்து சாப்பிட்டியா செவத்தோட உட்காந்து சாப்பிட்டியா என்னையா மானம் கட்ட பேச்சு அதெல்லாம் உன் சப்பான டைம் விருந்தாளி மாதிரி உட்காந்து சாப்பிட்டேன்
கல்யாணம் பண்ணி கொடுத்து அதே சாக்ல பர்மனண்டா உட்கார்ந்து டேரா போட்டு மங்கள மாட்டிட்டு இருக்க. ஏற்பாடு பண்ண சாப்பாடு நல்லா இருக்கும்பா. உமா சமையல் தாங்க முடியல. என்ன குடும்பம் அது? ராஜசேகரா, நீ பெரிய மாராணியா இருக்கலாம், ஆனா நீ கோயில் போறதுக்கெல்லாம் உனக்கு துணையா வர முடியாது. நான் என்ன உனக்கு பாடிகாரா? ஏதோ அத்த சொன்னாங்க வர. என்ன சிரிப்பு? சட்டியை தூக்க வச்சு என் கையை சுட வச்சுட்டு உனக்கு ஒரே கிண்டல். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காமல போயிடும், அப்ப உன்ன பாத்துக்கிறப்ப உங்களால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. என்ன அதையும் பாக்கலாம் பாக்கலாம். ஒண்ணு இல்லைங்க, அவனுக்கு மஞ்சள் காமாலிங்க. மஞ்சள் காமாலி சூடு போட்டா சரியா போயிடுங்க. நான் போட்டு மாட்டேன் ஓடிட்டு இருக்கா. மஞ்சள் காமாலிக்கு சூடு போட்டா சரியா? சாதாரண சூடு இல்லைங்க, நல்ல பழுக்க காய்ச்ச நேரம்ல ரெண்டு லிப்பு தான் வைங்க. இருக்கிற நிறைய ஓடி போயிடும். மஞ்சள் காமாலிக்கு சூடு போடலாமே. அம்மா பிரசாதம் எடுத்துக்கங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியம்மா. இந்து இந்து இங்க இருக்க நீ, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா, காலையில இருந்து ஏன் சரியா சாப்பிட மாட்டேங்கிற? என்னது? ஐயோ என்னது இது? ஏய் இங்க வா, இங்க வா. அம்மா கண்ண நல்லா பார்த்து சொல்லு, மஞ்சளா இல்ல? மஞ்சளா இருக்கிற மாதிரி இருக்குங்க, வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒழுங்கா சொல்லு. மஞ்சளா தாங்க இருக்கு. அதே நீங்களே சொல்லுங்க, கண்ணு மஞ்சளா இல்ல? ஆமா கண்ணு மஞ்சளா தான் இருக்கு. அம்மா எனக்கு ஒண்ணு இல்ல, இவர் பொய் சொல்றாரு. சும்மா இருமா, மாப்பிள்ளை பொய்ய சொல்லுவாரு, உன் கண்ணு மஞ்சளா தான் இருக்கு. கண்ணையே பார்க்காம மஞ்சளா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன என்ன பிரச்சனை? மாமா நீங்களே தனியாட்ட கேளுங்க மாமா. மேட்டர் சொல்லு முதல்ல. நான் சொல்றேன், இந்துவோட கண்ணை நாங்க எல்லாருமே பார்த்தாச்சு, அது மஞ்சளா இருக்கு. நீங்களும் கரெக்டா பார்த்து சொல்லுங்க. காட்டே கண்ணு வெள்ள வெளியேனு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு. நம்ம சொன்னா நம்புவா போறானுங்க, எதுக்கு வம்பு? ஆமாப்பா, மஞ்சள் அரைச்சு அப்புறம் மாதிரி இருக்கு. மாமா என்ன சொல்றீங்க? அப்ப மஞ்சள் காமல் தானே? அதே நான் தான் சொல்லுமா? ஆமா அக்கா, மஞ்சள் காமல் தான். ஐயோ மாமா எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா தான் இருக்க, இவனுக்கு ஒத்துக்க மாட்டானுங்களே. நாங்க ஒதுக்க மாட்டோம், நல்லா தெரியுத. கலை போய் டாக்டர் கூட்டு வாங்க. டாக்டர் எங்க போய் தேடுறது? எங்க தேட வேணாம், இருந்து மூணாவது தெருவுல திண்ணையில உட்கார்ந்து ஒருத்தர் சூடு போட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் அப்படியே அமைக்கிட்டு வாங்க. வைத்தியனை பாத்துட்டு வந்து மஞ்சள் காமாலை உண்டு பண்ணிருக்கிறியா? ம், சரி விடு. எனக்கு பேசி ஒண்ணு பிரயோஜனம் இல்ல. புரா போடுறான் போட்டு விட்டுட்டான்பா. போடா